அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடம் 6 இயல் 2 முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். கண்டிப்பாக வந்து இதிலேருந்து கட்டாயம் ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தேர்வில் எதிர்பார்க்கலாம். ஸோ எப்படி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிவ்யூ பார்ப்போம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள் எத்தனை வைக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதில் வந்து 2 வகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் வகை பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள், இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள். பார்த்தீங்கன்னா இதில் முதல் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஏற்கனவே நம்ம முதல் பாடத்தில் பார்த்தோம் என்னென்னா, உயிரெழுத்துக்கள் 12 பார்த்தோம், மெய்யெழுத்துக்கள் 18 பார்த்தோம். 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் என்பர், ஆனால் உயிர்மெய் எழுத்துக்கள் 216 பார்த்தோம். இதே சென்டென்ஸை நம்ம கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபஸ்ட் லெசன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உயிர்மை எழுத்துக்களின் எண்ணிக்கை 216 பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல வந்து உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா அது வந்து முதல் எழுத்துக்கள். அப்போ முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்களா, 30. அதுக்கப்புறம் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் முதற் காரணமாக அமைவது எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்களா, முதல் எழுத்துக்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள் ரொம்ப முக்கியமானது. சார்பெழுத்துக்கள் பார்த்திங்களா எத்தனை வகைப்படும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கன்னா 10 வகைப்படும் கொடுத்துருக்காங்க. அப்போ சார்பெழுத்துக்கள் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் வந்து சார்பெழுத்துக்கள். அதாவது முதல் எழுத்துக்கள் 30 சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பெழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய வகை தான் 10 அப்படின்னு சொல்லிட்டு கலர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு உண்டான அந்த பாடத்திட்டத்தில் மாதிரி வினாத்தாளில் இது வந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக இது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வினா. சரி, சார்பெழுத்துக்கள் 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய 10 வகைகளும் பார்ப்போம், சரிங்களா? அந்த 10 வகைகளை இதில் 2 வகை மட்டும்தான் வந்து அரபுகளை கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய அடுத்தடுத்த படத்தில் பார்க்கலாம். ஸோ இதில் சார்பெழுத்துக்கள் 10 என்பது உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, இந்த சார்பெழுத்து 10 வகையில் எப்படிலாம் கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்காக பட்டுவிடும். இப்போ அலபடை வந்து எத்தனை வகைன்னு கேட்கலாம், அது 2. அதே போல் குறுக்கங்கள் எத்தனை கேட்கலாம். குறுக்கங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 4 பார்த்துருக்கோம். அப்போ குறுக்கங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்களா, 4. அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் உயிர்மை எழுத்துக்கள் பார்ப்போம். ஸோ அது முதல் கான்செப்ட் என்னென்னா, இந்த மெய் எழுத்துக்கள், அதாவது ஒரு எழுத்து இருக்குன்னா புள்ளி வச்சா அது மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகைகள் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்மையை சொல்லியிருக்காங்க. உயிர்மையில் வந்து கேள்விகள் கேட்கும்போது சரியானது தவறானது என்று கேட்டால் இதிலிருந்து கொடுத்துட்டு இந்த வரியை கொடுத்துட்டு இது வந்து எதற்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டாங்களா, அது உயிர்மை. எப்படி கேள்வி வரும், வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும், ஒலிக்கும் கால அளவு உயிர் எழுத்தை ஒத்திருக்கும். இது எந்த சார்பெழுத்தை சார்ந்ததுன்னு கேட்கும்போது உயிர்மையை சார்ந்தது, ஏன்னா சார்பெழுத்து வந்து 10 ஸோ அந்த வகையில் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து திரும்ப திரும்ப வந்து நம்ம கேள்வியில் கேட்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன்ஸ் எதுன்னு கேட்டாங்களா, ஆயுதம் தான். கண்டிப்பாக வந்து குரூப் 4 எக்ஸாம் இருக்கட்டும், காவலர் தேர்வாக இருக்கட்டும், அல்லது டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், அல்லது சார்பு ஆய்வாளர் தேர்வாக இருக்கட்டும், எல்லா தேர்வுலையும் வந்து கண்டிப்பாக இந்த கேள்வி வந்து இருக்குது. அப்போ ஆயுதம் என்பது என்னென்னா 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுதத்தின் வேறுபெயர்கள் பார்க்கும்போது முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய வேறுபெயர்களும் இருக்குது. ஆயுதம் பார்த்திங்களா நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது. அதே போல் தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும்
தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடிய வகை தான் வந்து ஆயுதம் என்பர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் வந்து சார்பெழுத்து வகையில் வந்து ஆயுதம் வந்து ரொம்ப முக்கியமான வினா. அதனால் திரும்ப திரும்ப இது படித்து மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. சரிங்களா? கண்டிப்பாக வந்து தேர்வில் கேட்கக்கூடிய ஒரு கட்டாய வினா ஆயுதம். நன்றி, வணக்கம்.